வணக்கம். இது வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து நாம் வேலைவாய்ப்பு செய்திகள் குறித்து பார்த்து வருகிறோம். இந்த வாரமும் ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ் குறித்து தான் நாம் வேலைவாய்ப்பு அந்த துறையில் வேலைவாய்ப்பு குறித்து தான் பார்க்கப் போகிறோம். அது குறித்து நம்மோடு பேசுவதற்காக திரு ஜே சுந்தரம் அவர்கள் வந்திருக்கிறார் நமது அரங்கிற்கு. திரு ஜே சுந்தரம் அவர்கள் தனியார் வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் உயர் பதவி வகிக்கூடியவர். அதேபோல வங்கித்துறையில் ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் பெற்றவர். அவரோடு பேசுவதற்கு ஏராளமான தகவல்கள் இருக்கிறது. பேசுவோம், வாருங்கள். சார் வணக்கம். வணக்கம் பார்வையாளர்களுக்கும் எனது வணக்கங்கள். சார், இப்போது நாம் ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ், அதாவது ரயில்வே பாதுகாப்பு படை குறித்து தான் சார், அதில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் குறித்து, அதில் இருக்கக்கூடிய பணிகள் குறித்து தான் பேச போகிறோம் சார். இப்போது ரயில்வே பாதுகாப்பு படைங்கிறது, அது குறித்து ஒரு சின்ன விளக்கம் தர முடியுமா சார்? ஓகே. ரயில்வே பாதுகாப்பு படை 1872 உருவாக்கப்பட்டது. அதனுடைய நோக்கமே அட்டைன் க்ரோத், ஓகே, அட்டைன் ஃபேமஸ், புகழ் அடை, இதுதான் அதனுடைய நோக்கம். ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸினுடைய மெயின் எய்ம் ரயில் பயணிகளை பாதுகாப்பது, ரயில்வே ஊழியர்களை பாதுகாப்பது, ரயில்வே உடைமைகளை பாதுகாப்பது, இது மூன்றும் வந்து மிக முக்கியமான பணிகள். அந்த ஆர்பிஎஃப்ல வேலை செய்யக்கூடியவங்க இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், ரொம்ப துரிதமாக செயல்படக்கூடியவங்களாக இருக்கணும். உதாரணமாக சில நிகழ்ச்சிகள்லாம் நம்ம பார்த்துருப்போம், ஒரு ட்ரெயின்லேருந்து விழக்கூடிய பெண்ணை வந்து மற்ற எந்த உதவியும் இல்லாமல் ஒரு ஆர்பிஎஃப் ஆய்வாளர் போய் உடனே கையை பிடிச்சி எடுத்து தூக்குறது, தட் இஸ் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். இது பண்ணுறதுக்கு சென்ற ஆண்டு கொரோனா இருந்ததுனால தேர்வுகள் பொதுவாக எந்த தேர்வுமே சரியாக நடைபெற முடியவில்லை. இந்த ஆண்டு மிக விரைவில் வந்து அதற்கான அறிவிப்புகள் வர இருக்கு. ஓகே சார், இப்போ நம்ம ஆர்பிஎஃப்ல எவ்ரி ஒரு ஒவ்வொரு ஆண்டும் வந்து வேலை வாய்ப்புகள் எவ்வளவு எதிர்பார்க்கலாம் சார்? சாதாரணமாக கான்ஸ்டபிள் பதவிக்கு ஒரு 10,000 வேகன்சிஸ் வரும்ன்றது எதிர்பார்க்கப்படுகிறது கான்ஸ்டபிளுக்கு. சப் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்ல ஒரு 1,600 to 2,000. அந்த நோட்டிபிகேஷன் எஸ்பெஷலி சப் இன்ஸ்பெக்டர்ஸுக்கு வந்து வேகன்சிஸை பொறுத்து தான் வந்து நோட்டிபிகேஷனே வரும். எவ்ரி இயர் வரும்னு சொல்றதை விட டிமாண்ட் ஃபார் த வேகன்சி, தேவைகளுக்கு ஏற்ப தான் அதுக்கு வருது. இதுக்கு இப்போ இந்த வருடம் வந்து இன்னும் விரைவிலேயே அறிவிப்பு வர இருக்கிறதுன்னு கேள்விப்படுகிறோம். ஒரு 9,500 பதவி கான்ஸ்டபிள் பதவிக்கு வர இருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட சரிபாதி வந்து பெண்களுக்கும் மீதி ஆண்களுக்கும் கொடுக்கக்கூடியதாக வந்து தகவல் வந்து கொண்டிருக்கிறேன். சரி சார், இப்போ ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸில் வந்து இப்போ இரண்டு பிரிவுகள் மட்டும்தான், இப்போ நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா கான்ஸ்டபிள், அதாவது ரயில்வே போலீஸ், பிறகு ரயில்வே சப் இன்ஸ்பெக்டர், அது அவ்வளோதானே சார்? இப்போ நம்ம ரயில்வே போலீஸ் எடுத்துப்போம் சார். ரயில்வே போலீஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான கல்வி தகுதியும் அந்த வயது வரம்பும் எவ்வளோ சார்? ஓகே, கல்வி தகுதி வந்து ரயில்வே நான் கேட்கறது கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிள் பதவிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவராக இருக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவராக இருக்க வேண்டும். இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்தால், இப்போ நான் இந்த வருஷம் டெஸ்ட் எழுதியிருக்கேன், எக்ஸாம் எழுதியிருக்கேன், ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் தே ஆர் நாட் எலிஜிபிள். இது வந்து ஒன்று. இதுதான் சப் இன்ஸ்பெக்டருக்கும் அதே ரூல் தான், அவைட்டிங் ரிசல்ட் தே ஆர் நாட் பர்மிட்டட். போலீஸ் கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே வந்து எலிஜிபிலிட்டி இருக்கு, தட் இஸ் ஜெனரல் கேட்டகரி, தட் இஸ் அன்ரிசர்வ்ட் கேட்டகரி, முன்னுரிமை, அதாவது அவங்க வயசு வந்து 18 லேருந்து 25 இருக்கணும். பொது பிரிவினருக்கு, பொது பிரிவினருக்கு. ஸோ அதுவே வந்து ஓபிசிக்கு வந்து 3 ஆண்டுகள் தளர்வு உண்டு, அதாவது 25 லேருந்து 28 வரைக்கும் அவங்களுக்கு அளவு உண்டு, 18 to 28. இதே ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் ட்ரைப் பிரிவினருக்கு வந்து 5 ஆண்டுகள் உச்சக வரம்பு உண்டு இருக்கு, தட் இஸ் அந்த 25 மேலே கூட்டினா 30 வயசு இவங்களுக்கு இருக்கு. எக்ஸ் சர்வீஸ்மேனை பொறுத்த வரைக்கும் அட்டஸ்டேஷன் பீரியட்னு ஒரு பீரியட் இருக்கு, அந்த பீரியட் முடிஞ்சு 6 மாதம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கம்ப்ளீட் பண்ண சர்வீஸுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி, தட் இஸ் எக்ஸம்ஷன்ஸ் ஆர் பீங் கிவன். இதுதான் வந்து முக்கியமான
அடிப்படை தகுதிகள் கல்விக்கும் இது சரி. அப்போ தேர்வு முறைகள்னு ஒன்று இருக்கும்ல சார், இப்போ நீங்கள் இப்போ இவங்களுக்கு கல்வி தகுதி இவ்வளவு இருக்குன்னு சொல்கிறீங்க, வயது வரம்பு இவ்வளவு, தேர்வு முறைகள் எப்படி சார் இருக்கும்? தேர்வு முறைன்றது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், இதுதான் வந்து முதல். எல்லாமே கம்ப்யூட்டரில் தான் பண்ணணும். டெஸ்ட்டு வந்து ஆன்லைனில் மட்டும்தான், ஆஃப்லைனில் ரிட்டன் டெஸ்ட் கிடையாது. ஒன்று, இந்த கம்ப்யூட்டர் தேர்வில் மூணு பிரிவுகள் இருக்குது, மூணு சப்ஜெக்ட் இருக்குது. ஒன்று ஜென்ரல் அவேர்னஸ், அது வந்து இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. 50 மதிப்பெண்கள் அதுக்கு இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ்ங்கிறது பொது அறிவா சார்? பொது அறிவு, ஆமாம், பொது அறிவு, இன்க்ளூடிங் ஸ்டாட்டிக் ஜிகே. 120 கேள்விகளில் ஆமாம், 50 கேள்விகள் பொது அறிவு, பொது அறிவு. மீதி 35 கேள்விகள் வந்து கணிதத்துக்கு வருது, 35 கேள்விகள் வந்து லாஜிக்கல் ரீசனிங்க்கு வருது. இதில் என்ன ஒரு பெரிய அதிர்ஷ்டம்னு கேட்டால், செக்ஷனல் கட் ஆஃப்னு எதுவும் கிடையாது. இப்போ பேங்க் எக்ஸாம்லாம் செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கும், அந்த 20 நிமிஷம்னா அந்த டாபிக் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். பட் இங்கே வந்து அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. உங்களுக்கு ஒரு தேர்வு ஒரு பார்ட்டை நீங்கள் சீக்கிரம் முடிச்சிட்டீங்க, கணிதத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அப்போ டைம் இருக்குன்னா நீங்கள் வந்து ரீசன் அட்டன் பண்ணலாம், அடுத்த லெவலுக்கு போய், அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகலாம். மொத்தம் 90 நிமிடங்கள், 1.5 மணி நேரம், 120 கேள்விகள். கருத்தில் கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டால், ஒரு சரியான கேள்விக்கும் ஒரு மதிப்பெண்கள் உண்டு. ஆனால் தவறான மதிப்பெண்கள், தவறான பதில் அளித்தோம்னா ஒரு கேள்விக்கு 1.3 மார்க், அதாவது 0.33 மதிப்பெண்கள் குறைஞ்சிடும். அதனால வந்து தவறான பதில்களை அளிக்காமல் இருக்கிறதுக்கு அப்ளிகன்ஸ் வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். ஏன்னா ஒரு ஒரு மதிப்பெண்ணும் ரிசல்ட்டை வந்து டிசைட் பண்ணக்கூடிய விஷயங்கள். சரி, குட் சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையப்போ, அதாவது பொது அறிவு, மேத்ஸ், ரீசனிங் இருக்குன்னு சொன்னீங்களா? இந்த பொது அறிவு, மேத்ஸ், ரீசனிங்கிறது எந்த லெவலில் இருக்குது சார்? ஏன்னா ஒரு கான்ஸ்டபிள், ரயில்வே கான்ஸ்டபிள், ரயில்வே போலீஸுக்கு வேலைக்கு போக போகிறார் அவருக்கு, அவருக்கு அந்த பொது அறிவு அப்படின்னு சொன்னால் உலகளாவிய விஷயங்கள் அங்கே கேட்கப்படுமா? மேத்ஸுங்கிறது எந்த லெவல், ஒரு 10th குவாலிஃபிகேஷன் வரைக்கும் தான் கேட்கப்படுமா? அதுதான் கேள்வி. மேக்ஸுன்றது, மேக்ஸும் ரீசனிங்கும் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். தட் இஸ் மெட்ரிகுலேஷன் லெவல், 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். உதாரணமாக ஒரு அடிஷன், சின்னதாக பர்சன்டேஜ், சதவீதம்லாம் என்ன, முக்கியமாக அவங்களுக்கு வந்து இந்த கோடிங் அண்ட் டிகோடிங் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான. சரிங்க சார், கோடிங் டிகோடிங் பேசுவோம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் பார்த்துருவோம் சார். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. ஹலோ, மதிய வணக்கம் சார். ராஜலட்சுமி பேசுறேங்க சார். வணக்கங்கம்மா, சந்தோஷமா. உங்க கேள்வி என்னங்கம்மா? என்னோட கேள்வி வந்து, அப்ப எங்க சன் வந்து ட்ரிபிள் இ முடிச்சிருக்காரு சார், மதுரை தியாகராஜர் காலேஜ்ல. ட்ரிபிள் இ முடிச்சிருக்காரு? ஆமாங்க சார். சரிங்கம்மா. இப்ப அவருக்கு வந்துட்டு, இப்போ அதாவது என்னன்னா, இப்ப வயசுக்கு எலிஜிபிள் இருக்குங்களா? 30 வரைக்கும் தான் அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் எழுதி நம்ம போக முடியும் இல்லைங்களா? ஆமா. அதுக்கு மேல ஏஜ் எலிஜிபிள் கிடையாது. சொல்லுங்கம்மா. இப்ப அதனால இப்ப இதுக்கு ரயில்வேக்கு படிக்கிற மாதிரி இருந்தா அது கோச்சிங் எங்க சார்? இப்ப அவரு ஜாப் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு ஐடி செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சென்னையில. இப்போ சாட்டர்டே சண்டே கிளாஸ் அது மாதிரிலாம் வந்து அட்டன் பண்ணலாமாங்க சார்? குட்மா, குட்மா, உங்க கேள்வியை புரிஞ்சுக்கிட்டமா சார். அவங்க என்ன சொல்றாங்க, பையன் வந்து ட்ரிபிள் இ பண்ணிருக்காரு, 30 எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அவரு ரயில்வே எக்ஸாம் எழுதி ரயில்வேல வேலைக்கு போக முடியுமா? ரயில்வே மீன் இப்போ ஆர்பிஎஃப்ல வேலைக்கு போக முடியுமா? கிராஜுவேட்டா இருந்தா சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டுக்கு போகலாம். ஓகே, நிறைய பயிற்சி நிறுவனங்கள் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை பற்றி பேரை மட்டும் நம்மளால் சொல்ல முடியாது. அதை கூகுள்லேயே வந்து அவங்க போய் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணிவிட்டு அந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. பொதுவாக டோல் ஃப்ரீ நம்பர்னு கொடுப்பாங்க, எனி கான்டாக்ட் நம்பர்னு கொடுப்பாங்க. அந்த கான்டாக்ட் பண்ணி அவங்களோட ஃபோன் பேசிவிட்டு நேரடியாகவும் போய் என்கொயர் பண்ணலாம். உங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, எவ்வளோ மாதத்தில் சொல்லி கொடுப்பீங்க, இதை வந்து அந்தந்த இன்ஸ்டியூட்டில் வந்து போய் கேட்டுக்கலாம். கேட்டுக்கிட்டு தான் பண்ணணும். கூடியமான வரையும் ஒரு பயிற்சி மையத்தின் மூலம் தேர்வு அணுகிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். உதாரணமாக ஒரு 4 கடுமையான பயிற்சி பண்ண, பயிற்சி நிலையத்தின் மூலம் பண்ணோம்னா வெற்றி வாய்ப்புகள் வந்து மிக பிரகாசமாக இருக்கும். இவருடைய சன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறதுனால எஸ்ஐ இப்போ தொழிலில் விருப்பமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண, பிரைட் சான்ஸ். சந்தோஷம் சார், சந்தோஷம் சார். அடுத்த காலர் இருக்காங்க சார். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கங்கம்மா, சொல்லுங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? உங்கள் பேர் என்னங்கம்மா?
சார், நாங்கள் திருச்சியிலேருந்து பேசுகிறோங்க சார். சரிங்கம்மா, உங்கள் பேர்மா? என் பேர் உமாங்க சார். சந்தோஷம்மா, கேள்வி என்னங்கம்மா? சார், எங்கள் பையன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் பிஇ முடிச்சிருக்காரு. சரிங்க. அவர் முடிச்சு 3 வருஷம் ஆகுது. சரிங்க. அவர் ஆர்பிஎஃப்ல ஜாயின் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க, அப்படிதானம்மா? அதற்கான வழிமுறைகள் கேக்குறீங்க, ரைட்டுங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்களா சார்? ஓகே. இது சென்ற கேள்விக்கு அளித்த அதே பதில் தான் இவங்களுக்கும். சப் இன்ஸ்பெக்டர் பதவிக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். இல்லை ஆர்ஆர்பி மூலம் என்டிபிசிக்கு போகும்போது நான் டெக்னிக்கல் போனாலும் சரி, இல்லை இன்ஜினியரிங் டிவிஷன்ஸ் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அந்த மாதிரியும் போகலாம். ஆர்பிஎஃப்ல போகிறது வந்து சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு போகலாம். அந்த வயது உச்ச வரம்பு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், சப் இன்ஸ்பெக்டராக இருந்ததுன்னா 20-25 வயசு வரைக்கும் வரும். கான்ஸ்டபிளாக இருந்தால் 18-25 வயசு வரைக்கும் உண்டு. எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசிக்கு வழக்கம் போல் உச்ச வரம்பு உண்டு. சந்தோஷம் சார். சார், இப்போ நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருந்த மாதிரி சார், இப்போ நம்ம ரிட்டர்ன் டெஸ்ட் சொன்னீங்க சார், இந்த மேத்ஸ் எந்த லெவல் இருக்கும் கோடிங் அப்படின்னு? அதாவது கோடிங் அண்ட் டிகோடிங். சப்போஸ் ஆல்ஃபாபெட்ஸ் ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்கு. ஏ நம்பர் 1, இசட் 26 அப்படின்னு சொல்றேன்னு வச்சுங்களேன். இஃப் ஏபிசி இஸ் கோடட் அஸ் 1, 2, 3, தென் இசட் ஒய் எக்ஸ் இஸ் கோடட் அஸ் வாட் அப்படின்னு கேட்பாங்க. உடனே நம்ம என்ன தெரியும், ஏபிசி 1, 2, 3 இருக்கு, இசட் ஒய் எக்ஸ் என்ன இருக்கும், 26, 25, 24. ரொம்ப எளிமையான லெவல்ல தான் இருக்கும். ஜென்ரல் நாலேஜ் அரசியல் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கும். அரசியல் மீன்ஸ் பாலிடிக்ஸ். சரிங்க சார். தட் இஸ் இந்தியன் அரசியல் அமைப்பு, சட்டங்கள், அந்த ஷரத்துக்கள், இதெல்லாம் கொஞ்சம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ராட்டஜிக்காவும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் பார்த்துருவோம் சார். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. வணக்கங்கம்மா, சொல்லுங்கம்மா. வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி, எங்கிருந்து பேசுறீங்கம்மா, உங்க பேர் என்னங்கம்மா? புதியுகம் சேனலுக்கு என்னோட முதல் நன்றி சார். சந்தோஷம்மா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா, உங்க பேர்? கஷ்டப்பட்டு ரெண்டு பிள்ளைங்களை படிக்க வச்சு ஒரு ஸ்டேஜ் கொண்டு வந்து வச்சோம். ரயில்வே கிடைக்குமா சார்? இன்ஜினியரிங் லைன்ல போனோம்னா அதுக்கும் இருக்கு. இப்ப மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட்னா செப்பரேட்டா படிக்கணும், இவங்க கம்ப்யூட்டர் பிரிவுல இருக்காங்க. இன்ஜினியரிங் பிரிவுல ஆர்ஆர்பியில நிறைய வேகன்சிஸ் வருது, அதுவும் அப்ளை பண்ணலாம். வயது மட்டும் பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து சந்தர்ப்பங்கள் வந்து நிறைய உண்டு, வாய்ப்புகள் பிரகாசமா உண்டு. சந்தோஷம் சார், அடுத்த காலர் பார்த்துருவோம் சார். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. ஹலோ, வணக்கங்க. சொல்லுங்க. ஆமா வணக்கம்மா, நான் தான், நீங்க தான் சொல்லணும். உங்க பேர் என்ன, நீங்க எங்கிருந்து பேசுறீங்கம்மா? தொழூர் சார், திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன். சந்தோஷம்மா, உங்க கேள்வி என்னங்கம்மா? என் பையன் வந்து நேஷனல் பிளேயர் அரியானால போய் டெல்லியில 2011 வெயிட் லிப்டிங் செய்தா. சரிங்க. அவருக்கு அதுக்குள்ள கேல்சியம் அதிகமாயிட்டுன்னு சொல்லிட்டு அவரு விட்டுட்டாரு. அதை சர்டிபிகேட்லாம் வச்சுக்கிறாரு, மெடல்லாம் வச்சுங்கிறாரு. சரிம்மா. பிளஸ் டூ முடிச்சிருக்காரு. சரிங்கம்மா. இப்போ அவர் ட்ரை பண்ணா 30 வயசு ஆகுது, வேலை கிடைக்குமா? சரி சார், அவங்க வந்து நேஷனல் பிளேயரா சார்? ஓகே. பிளஸ் டூ முடிச்சிருக்கிறா பிள்ளையம்மா, வெயிட் லிப்டிங்ல. ஓகே. அவருக்கு ஏதாச்சும் ஆர்பிஎஃப்ல வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது ஸ்போர்ட்ஸ், அவங்க கேக்குறது வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால போக முடியுமான்னு கேக்குறாங்க. ஆர்பிஎஃப் வந்து இப்ப நம்ம பொதுவா பேசிட்டு இருக்கிறது ஜெனரல் ரிட்டர்ன் டெஸ்ட், இந்த இப்ப ஆர்பிஎஃப்ல வந்து இவங்க ஸ்பெஷலா ஸ்போர்ட்ஸ் கோட்டா வேணும்னா அங்க கன்சர்ன்ட வந்ததான் டைரக்டா அப்ரோச் பண்ண வேண்டிய. இது பொது தேர்வு, இந்த மாதிரி பொது வழியில் வந்து வர முடியாது. இவங்க சொல்கிறாங்க 30 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. எந்த
கேட்டகரியில் வராங்கன்னு தெரியாது. அந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் நம்ம பார்க்கணும். அவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டான்றது இந்த தனியாக அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே நிலையம் இது இருக்கு இல்லையா, ஆஃபீஸ் இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க தொழுவூர் சொல்கிறாங்கன்னா நியரஸ்ட் நாட் ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே அலுவலகம். ஃபார் எக்ஸாம்பிள் சதர்ன் ரயில்வேனா இப்போ சென்ட்ரலுக்கு போய் பக்கத்தில் பார்க்குறோம், அங்கே போய் வந்து அணுகிறது தான் சிறப்பாக இருக்கும். சரிங்க சார். இல்லைன்னா பொது வழியில் தான் தேர்வு எழுத வேண்டியிருக்கும். சரிங்க சார், சரிங்க சார். சந்தோஷம் சார். இன்னொரு காலர் பார்த்துருவோம் சார். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. ஹலோ. ஆ வணக்கங்கம்மா, சொல்லுங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்னங்கம்மா? சார், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். என் பேர் அன்னபூரணி. அன்னபூரணி, உங்க கேள்வி என்ன? என்னங்க சார் கேள்வி, சொல்லுங்க, உங்க கேள்வி என்னம்மா? சார், நான் எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணிருக்கேன், எனக்கு 30 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. நான் என்னோட டிகிரிக்கு வந்து ரயில்வேல எந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள், என்னோட ஏஜுக்கு வந்து நான் அப்ளை பண்ணலாமா அப்படிங்கறது என்னோட க்வெஸ்சன் சார். 30 வயசு இப்போ எம்பிஏ முடிச்சிருக்காங்க. 30 வயசு எம்பிஏன்றது ஒரு பக்கம், 30 வயசுன்றது வந்து அவங்க இப்போ எந்த கேட்டகரிக்குள்ளே இருக்காங்கன்றது வந்து மிக முக்கியமான விஷயமா இருக்கு. உதாரணமாக வந்து நான் முதல்லயே சொன்ன மாதிரி எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வயசு வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து 5 வயசு தளர்வு இருக்கு, 25+5 30 இருக்கு. சப்போஸ் பொது கேட்டகரியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து வராங்க. அவங்க எந்த கேட்டகரியில் வராங்க, ஓபிசியாக இருந்தால் 28 வயசு வரைக்கும் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்து எந்த கேட்டகரிங்கிறத பொறுத்து தான் அந்த வயசு. ஏன்னா இவங்க எம்பிஏ முடிச்சிருக்காங்கிறது நல்ல சிறப்பான வயசு ஆயிடுச்சு. சப்போஸ் இவங்க 23-24 வயசுன்னு சொன்னாங்கன்னா இவங்க எல்லா கேட்டகரியிலுமே வந்துடும். குட் சார், சந்தோஷம், சந்தோஷம் சார். சார், இப்போ அந்த கான்ஸ்டபிள் பேசிட்டு வந்தோம் இல்லையா சார், ஒருத்தர் வந்து ஆர்பிஎஃப்ல கான்ஸ்டபிளா ஜாயின் பண்றாரு, ஜாயின் பண்ணவர் அவங்களுக்கு ப்ரொமோஷன் லெவல் எது வரைக்கும் சார் இருக்கு? அதாவது பொதுவா வந்து கான்ஸ்டபிள்ல வந்து நல்ல முறையா பணியாற்றிய பிறகு 3 ஆண்டுகளுக்கு பிறகு பதவி ப்ரொமோஷன் கிடைக்கும். எப்படி கேட்டீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள்ல இருந்து கான்ஸ்டபிள் போகும், கான்ஸ்டபிள் அப்புறம் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் ரேஞ்ச் வரைக்கும் ரிட்டையர் ஆகலாம். குறைஞ்சபட்சம் நான் நார்மல் கோர்ஸ்ல சொல்றேன், இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது அப்ராக்சிமேட்டா ஒரு 48,000-50,000 கூட சம்பளம் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஒரு 50,000-50,000 பக்கம். அது இல்லாம சலுகைகள் வேற, அதெல்லாம் இருக்கும். சரி சார், குட் சார், சந்தோஷம் சார். சப் இன்ஸ்பெக்டரா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதற்கான கல்வி தகுதி என்ன சார் ஆர்பிஎஃப்ல? சப் இன்ஸ்பெக்டரா இருந்ததுன்னா கிராஜுவேட் ஃப்ரம் ஏ ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்றாங்க, பட்டதாரியாக இருக்கணும். அதில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா, நிறைய மாணவர்களுக்கும் சந்தேகம் இருக்கும், நான் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் பண்ணேன் எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா, அது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அவங்களுக்கும் இதில் ரயில்வே பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டி உண்டு. நீங்கள் டிகிரி எப்படி படிக்கிறீங்கன்றது அவசியம் கிடையாது, கல்லூரி வழியில் படிக்கிறோமா இல்லை ஓப்பன் சொல்லி படிக்கிறோமாங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. மாலை கல்லூரியா கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸான்றதில் நீங்கள் வந்து பட்டதாரியாக இருக்கணும். ஒன்று, இந்த வருஷம்தான் நான் தேர்வு எழுதியிருக்கேன் எனக்கு ரிசல்ட் வரப்போகுதுன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள், தென் யூ ஆர் எலிஜிபிள் இந்த நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருஷம் தான் வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கணும். ஏஜ் வந்து ஜென்ரல் கேட்டகிரிக்கு 20-25 வயசுக்குள்ளே இருக்கணும், ஓபிசியாக இருந்தால் 28 வயசு வரைக்கும் எலிஜிபிலிட்டி உண்டு, எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 30 வயசு வரைக்கும் உண்டு. இவங்களுக்கும் இதே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் உண்டு, பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் உண்டு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அப்புறம் பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்னு ஒன்று உண்டு, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். சார், சார், இப்போ ஆர்பிஎஃப்ல ஒருத்தங்க ஜாயின் பண்ணணும்னா அவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்னவா சார் இருக்கும்? அதாவது தனியா நானே உட்கார்ந்து படிக்கிறேன்னா அதுக்கு வந்து பல வருடங்கள் ஆகும். ஏன்னா இந்த கேள்விக்கு எப்படி என்னால் சுருக்கமாக பதில் சொல்ல முடியும்? ஆமாம், 90 நிமிஷத்தில் 120 கேள்விகளுக்கு பதில் அளிக்கணும்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 40 செகண்டுக்குள்ள ஒரு கேள்விக்கு வந்து சரியா பதில் அளிக்கணும். என்ன சொன்ன முதலே நெகட்டிவ் மார்க்ஸும் இருக்கு. அப்ப பயிற்சி இல்லாம வீட்டிலேயே வச்சுன்னு புத்தகத்தை வச்சு படித்தோம்னா தேர்வு பண்ண முடியாதுன்னு மிக கடினமான விஷயம். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பயிற்சி மையத்தில் போய் சேர்ந்தீங்கன்னா அவங்களுடைய கைடன்ஸ் எடுத்துட்டு உங்களுக்கும் டெடிகேஷனும் மோட்டிவேஷனும் பை விர்ச்சு ஆஃப் நேச்சரே இருந்தால் கண்டிப்பாக 4 மாதம் 6 மாதம் அதிகபட்சம் தொடர் பயிற்சி, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 மணி நேரமாவது நான் படிக்கிறேன், சின்சியராக படிக்கிறேன் அப்படின்னு படித்தா கண்டிப்பாக வெற்றி டெஃபினட்டாக கிடைக்கும். சந்தோஷம், என்னுடைய சிபாரிசு வந்து நல்ல நிறுவனத்தை வந்து சேரணும். மகிழ்ச்சி சார். அதாவது இந்த ஒரு அரை மணி நேரம் நிகழ்ச்சி சார், இந்த அந்த அரை மணி நேர நிகழ்ச்சியில் மிகவும் பயனுள்ள பல தகவல்களை கொடுத்தீங்க சார், ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி சார். நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். நேயர்களே, அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.